morning, Jeshuren. Good morning, Aggie. How are you? என்ன திரும்ப சொல்ல போறோம் ஒரு நியூ பார்ன் பேபியை பார்க்க போயிருக்கீங்களா இது வரைக்கும் நீங்க? உங்க அம்மா அப்பா கூட போயிருப்பீங்களா? இப்ப போகும்போது என்ன பண்ணுவீங்க? என்னன்னா சாஸ்திரிகள் என்று சொல்லி இருக்கிற ஞானிகள் அவங்க என்ன பண்றாங்கன்னா கிஃப்ட்ஸ் எடுத்துடுறாங்க. நடைமுறை வாழ்க்கையில இருந்த வரை இந்த கிஃப்ட்ஸ் எடுத்துடுறாங்க. சரியா, அவங்க வந்து கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு வந்து படைக்கிறாங்க. அவங்க எங்க இருந்து வந்தாங்க, அவங்க யாருன்றத நம்ம கூடிய சீக்கிரத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா இன்னைக்கு வந்து என்னன்னா அவங்க கிஃப்ட்ஸ பத்தி நம்ம பார்க்க போறோம். சரியா, நம்ம எதுக்காக கிஃப்ட் கொடுக்கறோம்? சரியா, தங்கம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப நீங்க நீங்க தங்கம் நம்ம விளக்கணும்னு அவசியம் இல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா காதணி போடுறாங்க, செயின் போடுறாங்க, பிரேஸ்லெட் போடுறாங்க, அதெல்லாம் போட்டு ஸ்டைல் ஸ்டைலா பண்றாங்க. ஆனா இந்த தங்கத்தை அல்ல பொண்ணை கிஃப்டாக இந்த கொண்டு வந்திருக்காங்க, பரிசாக கொண்டு வந்து வர்ஷிப் பண்றதுக்கு, அதை வந்து வர்ஷிப் பண்றதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அதை கொண்டு வந்திருக்காங்க? இந்த தங்கம் எது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இந்த பிறந்திருக்கிற குழந்தை இது சாதாரண குழந்தை இல்ல, இவர் ராஜாதி ராஜா, இவர் ராஜரீகத்தை உடையவர். இவர் வந்து பூமிக்கு மனிதனாக வந்தாலும் இந்த ராஜாவை நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம் சொல்லிட்டு அந்த கோல்டு என்பது ராஜரீகத்தை காட்டுகிறது. ராயல்டி, சரியா, அந்த ராயல்டி நொபிலிட்டியை காட்டுகிறது, ராஜரீகத்தை. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது பெத்லகேம் உன்னிலிருந்து ஆளுகிறவர் பிறப்பார், ராஜா பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறது, ரைட்? அப்போ இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ராஜாவாக பார்த்து அவர்களை வர்ஷிப் பண்ண வந்ததுனால அவள் தங்கத்தை எடுத்துட்டு வந்தாங்க. புரியுதா, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? சார்ந்த ரெண்டு கிஃப்ட்ஸ் குறித்து கூட நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி என்னை கேட்கிறதான அருமையான குட்டி செல்வங்களே, வாலிபர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜாவாக அந்த சராசரத்தையும் ஆளுகை செய்கிறவராக படைத்தவராக அவர் ராஜரீகம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்களா? அவர்கள் நீங்கள் ராஜாவாய் அறிந்து அவரை தொழுது கொள்ளும்படியாக ஆராதிக்கும்படியாக வருவீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியசாலிகளாக இருப்பீர்கள். இப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். And God bless you.